ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் லக்ஷயா. நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி ரெடியானேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட மேக்கப் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பண்ணியிருக்க இந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியானது. ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி இது ரொம்பவே லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசரும் கூட. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப், லிப் பாம். லிப் பாம்க்கு நான் யூஸ் பண்ணுறது நிவ்யாவோட லிப் பாம். ஸோ இதை என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தான் பேஸ்க்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது கன்சீலர் மட்டும்தான். ஸோ கன்சீலருக்கு நான் யூஸ் பண்ணுறது எல்ஏ கேர்ளோட கன்சீலர். இதனோட ஷேட் வந்து மீடியம். இந்த கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டரில் வச்சு தான் இந்த கன்சீலரை டைரெக்டாக நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கன்சீலரை ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின்ல எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு டைரெக்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணால் நம்மளோட மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருக்காது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஸோ இந்த ஏரியாஸ்லலாம் கன்சீலர் வச்சு கவர் பண்ணிவிட்டேன். ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக காம்பாக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கெனடாவோட காம்பாக்ட் பவுடர். இந்த காம்பாக்ட் பவுடரையும் பிளெண்டர் வச்சு டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ், இயர்ஸ், நெக், ஸோ இங்கே எல்லாமே காம்பாக்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், காம்பாக்ட் பவுடர் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப், ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது மிஸ்க்ளாரோட ஐப்ரோ பேலட் தான். இதில் இருக்க இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேடை மிக்ஸ் பண்ணி தான் என்னோட ஐப்ரோஸில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஐப்ரோ பேலட்லேயே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணதுக்கு அடுத்ததாக நான் பிக் பண்ண அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேடை எடுத்து என்னோடய ஐப்ரோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோஸோட நேச்சுரல் ஷேப் எப்படி இருக்கோ ஸோ அந்த ஷேப்லேயே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய ஒரு சைடோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐப்ரோஸ் நான் எப்படி ஃபில் பண்ணேனோ சேம் ப்ரொசீஜராக தான் நான் இன்னொரு ஐப்ரோஸையும் நான் ஃபில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பூலி வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேட் வச்சு என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ரெண்டு ஐப்ரோஸுமே என்னோடய நேச்சுரல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப், மஸ்காரா. மஸ்காராக்கு நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட சென்சேஷனல் மஸ்காரா தான். ஸோ இந்த மஸ்காராவை ஃபர்ஸ்ட் நான் வந்து வெர்டிகலாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹரிசோண்டலாக அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணுறதுனால லேஷஸ் நல்லா வால்யூமைஸ்டாக தெரியும். ஸோ மஸ்காரா முடித்ததுக்கப்புறமா ப்ளஷ். ப்ளஷ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட மெல்லோவைன் அப்படிங்கிற ப்ளஷ் தான். ஸோ இதை வந்துட்டு என்னோட பியூட்டி பிளெண்டராலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து தான் என்னோடய ஃபேஸில், சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப், ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் யூஸ் பண்ணுறது மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். ஸோ இதையும் பியூட்டி பிளெண்டரோட டிப்பில் எடுத்து தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சீக் போன், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், ஃபோர்ஹெட், கியூபிட் பவ், சின். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் ஹைலைட்டிங் ஏரியாஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹைலைட்டரும் அப்ளை பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக். லிப் லைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். இதனோட ஷேட் மெரூன். ஸோ இந்த லிப் லைனர் வச்சு என்னோடய லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததாக இன்னர் கார்னருக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இன்சைட்டோட கோகோ ப்ளம் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வச்சு சென்டரில் லிப்ஸோட அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண இந்த இன்சைட் கோகோ ப்ளம் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்கை என்னோடய ஐஸுக்கு ஐஷேடோவாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த லிப்ஸ்டிக்கை என்னோடய ஃபிங்கர் வச்சு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அப்பர் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் அதை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ரெண்டு ஐஸ்லேயுமே நான் ஐஷேடோவாக லிப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சது. அதுக்கடுத்ததாக ஹேர் ஸ்டைல் தான்.
ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு குயிக்கான ஹேர் ஸ்டைல் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹேருக்கு நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன், லாரியலோட சீரம் தான். இந்த லாரியல் சீரம் தான் நான் ரெகுலராகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லாரியல் சீரமை என்னோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சமாக எடுத்துட்டு என்னோட ஹேரோட லென்த்தில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஹேர் சீரம் நம்ம அப்ளை பண்ணும் போது ஹேர் லென்த் அண்ட் ஹேரோட எண்டில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட லென்த் அண்ட் எண்டில் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டீடாங்கிள் பண்ணிவிட்டு என்னோட ஹேர் ஸ்டைல் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி மேலே ஹேர் எடுத்து சீவி இந்த கேப்சர் கிளிப் வச்சு என்னோட ஹேரை செக்யூர் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்ததாக பேலன்ஸ் இருக்க ஹேரையும் நான் டீடாங்கிள் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. என்னோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஓவர் ஆயாச்சு. நான் போயிட்டு என்னோட சாரீ நான் வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ வந்துட்டு என்னோட மேரேஜ் சாரீ தான். ஸோ நாகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுக்கெடுத்த சாரீ தான் இது. ஸோ இந்த நாகவல்லி சாரீ தான் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக இயரிங் அண்ட் செயின் போட்டாச்சு. ஸோ இயரிங் செயினுக்கு அடுத்ததாக பேங்கிள்ஸ் போடணும். பேங்கிள்ஸும் என்னோட சாரீக்கு மேட்சிங்காக பிங்க் அண்ட் கோல்ட் ஷேடில் தான் மிக்ஸ் பண்ணி நான் பேங்கிள்ஸ் வியர் பண்ணிட்டேன். ஸோ பேங்கிள்ஸ்க்கு அடுத்ததாக ஜாஸ்மின் அதாவது மல்லிப்பூ வச்சுக்கிறேன். மல்லிப்பூ சென்டரில் அந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வச்சுட்டு என்னோட ஹேரோட இந்த ஃப்ளவர்ஸை நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த மல்லிப்பூ அண்ட் ரோஸை என்னோடய ஹேரோட நல்லா 2-3 பின்ஸ் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் ஓவர் ஆயாச்சு. அதுக்கடுத்ததாக பொட்டு. ஸோ நான் எப்பொழுதுமே ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி பொட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது கீழே ஒரு ஒயிட் ஸ்டோன் பொட்டு. ஸோ அது ரெண்டுமே வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஓவரால் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா மெயினாக வந்துட்டு குங்குமம் வைக்கணும் நெத்தியில். குங்குமம் நெத்தியில் வைக்கிறதுக்கு நார்மலாக எப்போதும் போல் அந்த குங்குமம் பவுடர் தான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியானேன். ஸோ தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் ஷார்ட்ஸாக என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye.